வணக்கம். இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. கனடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் சிடிசிசி ஆதரவில் goodeveningcanada.com, தேசியம்நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். இனமுறை காரணமாக பதவியிலிருந்து தன்னை நீக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக பசுமை கட்சியின் தலைவி குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றிரவு கட்சியின் ஆளும் குழுவின் அவசர கூட்டத்தின் போது அவரை வெளியேற்றுவதற்கான ஒரு சிக்கலான செயல்முறையை தூண்டுவதை பசுமை கட்சி தலைவி அனாமி பால் தவிர்த்தார். அனாமி பால் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை எதிர்கொள்கின்றார். கட்சியின் நிர்வாகக்குழு நேற்றிரவு இதற்கான ஒரு செயல்முறை தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. இந்த செயல்முறை தீர்மானத்தை பின்பற்றாவிட்டால் கட்சியின் அரசியலமைப்பின்படி ஜூலை 20ஆம் தேதி தலைவர் மீது நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. கட்சியின் வழிநடத்தல், இஸ்ரேல் பலஸ்தீன மோதல்கள் குறித்த தலைவரின் நிலைப்பாடு தொடர்பாக பல மாதங்களாக ஏற்பட்ட உட்கட்சி மோதல்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனேடிய நாடாளுமன்ற கட்டடத்தில் தான் ஒருபோதும் பாதுகாப்பாக உணரவில்லை என நுணவூட் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தேர்தலை எதிர்கொள்ளாத நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரையின் போது மமிலாக் குவாக்வாக் இந்த கருத்தை தெரிவித்தார். நாடாளுமன்ற கட்டடத்தில் பாதுகாப்பாக உணராத அளவுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் தன்னை அடிக்கடி தடுத்து நிறுத்தியதாகவும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். தனது பதவியில் குறிப்பாக நாடாளுமன்றத்துக்குள் ஒருபோதும் பாதுகாப்பாக உணரவில்லை என என்டிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குவாக்வாக் கூறினார். அவரது கருத்துக்கள் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து எதிர்வினைகளை தூண்டிவிட்டுள்ளது. இதேவேளை சுதேசிகள் பிரச்சினையில் செயலற்றதாக மத்திய அரசாங்கத்தை அவர் தனது உரையில் குற்றம் சாட்டினார். உணவு, பாதுகாப்பு, வீட்டு வசதி போன்றவை உட்பட்ட விடயங்களில் அரசாங்கம் செயலற்றவில்லை எனவும் அவர் கூறினார். பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனிமைப்படுத்தப்பட்ட தனது ஹோட்டலில் இருந்து வெளியேற அனுமதிக்கப்படுகிறார். தனது ஐரோப்பிய பயணத்தை முடித்துக்கொண்ட கனேடிய பிரதமரும் கனேடிய தூதுக்குழுவும் நேற்றிரவு மீண்டும் கனடா திரும்பினர். வெளிநாட்டு பயணத்துக்கு பின்னர் இவர்கள் அனைவரும் ஒட்டோவாவில் தனிமைப்படுத்தலுக்காக விடுதியொன்றில் அனுமதிக்கப்பட்டனர். ஒட்டோவா விமான நிலையத்துக்கு அருகே உள்ள இந்த 3 நட்சத்திர விடுதியில் இவர்கள் 14 நாள் தனிமைப்படுத்தலை ஆரம்பித்தனர். கனேடியர்களுக்கு நடைமுறையிலுள்ள அதே கோவிட் பயண விதிகளை பிரதமரும் அவரது உத்தியோகபூர்வ தூதுக்குழுவும் பின்பற்றும் என பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. இந்த நிலையில் இன்று காலை தனது எதிர்மறை கோவிட் சோதனையை பிரதமர் பெற்றதாக ட்ரூடோ அலுவலகம் கூறுகிறது. நேற்றிரவு 7 மணியளவில் ஒட்டோவாவில் தரையிறங்கிய பிரதமரின் ஐரோப்பாவுக்கான தூதுக்குழுவின் உறுப்பினர்கள் விமான நிலையத்தில் சோதனை செய்யப்பட்டு இன்று காலை 8 மணியளவில் எதிர்மறை சோதனை முடிவுகளை பெற்றார்கள். கடந்த வாரம் ஐரோப்பாவுக்கு புறப்படுவதற்கு பல நாட்களுக்கு முன்னர் ட்ரூடோவும் பயணத்தில் இருந்தவர்களும் கோவிட் தொற்றுக்கு 10 முறை வரை சோதனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. முதற்குடி மக்களின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் பிரகடனத்துடன் கனேடிய சட்டத்தை இணைக்க முற்படும் மசோதாவை இன்று செனட் நிறைவேற்றியுள்ளது. C15 எனப்படும் இந்த மசோதா 61-10 என்ற வாக்கு வித்தியாசத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்த மசோதா சட்டமாக மாறுகிறது. இந்த மசோதா பெரும்பாலும் முதற்குடி மக்களின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் பிரகடனம் சட்டத்துக்குள் கொண்டு வருவதாக விவரிக்கப்படுகிறது. இந்த கனேடிய சட்டத்தில் அறிவிப்பின் பல்வேறு சரத்துக்களை நேரடியாக செயல்படுத்தாது. மாறாக அவை செயல்படுத்தப்படுவதற்கான ஒரு கட்டமைப்பை அது நிறுவும். இந்த மசோதா சட்டமானதன் மூலம் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் தேர்தல் உறுதிப்பாடு ஒன்று நிறைவேறுகிறது. கோவிட் தொற்றினால் கனடாவில் பலியானவர்களின் எண்ணிக்கை இன்று 20,000 தாண்டியிருக்கிறது. இன்று 30 புதிய மரணங்களும் கனடாவில் பதிவாகியுள்ளன. இதன் மூலம் கனடாவில் மொத்த இறப்பு எண்ணிக்கை 26,001 அதிகரித்துள்ளது. இதேவேளை இன்று 1,033 தொற்றுகளும் கனடாவில் பதிவாகியுள்ளன. இதன் மூலம் கனடாவில் மொத்த தொற்றுகளின் எண்ணிக்கை 1,04,546 அதிகரித்துள்ளது. 24 மணி நேரத்தில் அதிக தடுப்பூசிகளை வழங்கிய புதிய மைல்கல்லை ஒன்டாரியோ அடைந்துள்ளது. 24 மணி நேரத்தில் ஒன்டாரியோவில் 2,03,000 தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஒன்டாரியோவில் மொத்த தடுப்பூசி பெற்றவர்களின் எண்ணிக்கை 540,810 அதிகரித்துள்ளது. இதுவரை 75%க்கும் மேற்பட்ட பெரியவர்கள் குறைந்தது 1 தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். ஒன்டாரியோவில் 18% மேற்பட்ட பெரியவர்களுக்கு முழுமையாக தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இன்று 384 தொற்றுகள் ஒன்டாரியோவில் பதிவாகியுள்ளன.
இதன் மூலம் தொடர்ந்து 10வது நாளாக 600க்கும் குறைவான தொற்றுகள் ஒன்டாரியோவில் பதிவாகியுள்ளன. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.